இந்த உடலை மரணமே இல்லாமல் ஒளி உடலாக மாற்றுறதுக்கு பேஸாக விழிப்புணர்வு தன்மை, அதாவது கான்சியஸ்னஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட் வீடியோஸ்லையும் பார்த்தோம். அதனோட அடுத்த லெவல் தான் இந்த வீடியோ. நான் அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எசன்ஸை ஒருத்தன் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னா இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை இந்த வீடியோவுக்கு முன் இந்த வீடியோவுக்கு பின் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு மண் தான் பேஸாக இருக்க மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட க்ரோத்துக்கு கான்சியஸ்னஸ் தான் பேஸுங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் அந்த கான்சியஸ்னஸ்க்கே ஒரு பேஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னதான் மண் இருந்தாலும் அந்த வீடு கட்டி முடிச்சிட முடியாது, அந்த மண்ணுக்கு பேஸாக கீழே இருக்கக்கூடிய நிலம் வேணும். ஒரு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லாட்டி எவ்வளோ தரமான மண்ணாக இருந்தாலும் அந்த பில்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்ட முடியாது. அந்த மாதிரி அந்த கான்சியஸ்னஸ்க்கே பேஸாக இருக்கக்கூடிய விஷயம் நம்பிக்கை, பிலீஃப், த பவர் ஆஃப் பிலீஃப். நம்பிக்கை ஒருத்தனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் நடந்தது அப்படிங்கிறத ஸ்பிரிச்சுவல் சார்ந்த சயின்டிஃபிக் விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காஸ்மிக் ஃப்ரீக்குவன்சியோட கனெக்ட் ஆகி பல விஷயங்களை நம்மளை நோக்கி ஈர்க்கிறதுக்கு நம்ம பல டெக்னிக்ஸ் இந்த யூடியூப்பை பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்போம். கிராட்டிடியூட் ரைட்டிங், லா ஆஃப் அட்ராக்ஷன், சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், மந்திரம் ஓதுறது, பாசிட்டிவ் அஃபிர்மேஷன் சொல்கிறது, இன்னும் அட்வான்ஸாக போய் பயிற்சி பண்ணி வேண்டுதல் வைக்கிறது, குண்டலினி யோகம் பண்ணுறது, அதுமாதிரி நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாத்த விட கடந்த சக்தினா அது நம்பிக்கை. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது அப்படியே நடக்கும். நீ நம்பிட்டீங்க அப்படின்னா அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கடன் இருந்தாலும் அது அடையும் நம்புனீங்கன்னா அது அடையும். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது சரியாகும் நம்புனீங்கன்னா சரியாகும். நெப்போலியன் ஹில் எழுத்துத்துறையில் மாபெரும் ஞானி. ஞானத்தன்மையில் அவர் எழுதின வரிகளை எடுத்து படித்து பார்த்தா ஒரு பூனை கூட புலியாக மாறிடும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட் எவர் த மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். மனிதனின் மனம் எதை நம்புகிறதோ அதை நிச்சயமாக அடையும். மனிதனோட மனம் ஒரு விஷயத்தை நம்பிடுச்சுன்னா அது நடக்கிறதுக்கான காரணம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தி. ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மனம் அடங்கிடும். 10 வருஷமாக உட்காந்து தவ பயிற்சி பண்ணி அடங்காத மனம் நம்பும்போது ஒரு நொடியில் அடங்கிடும். மனம் அடங்குனா ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஆன்மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு ஆன்ம துகள், அந்த பீனியல் கிளாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் பார்ட்டிக்கலில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒட்டுமொத்த கடல் நீரோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு துளி கடல் நீரை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுனா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ஒட்டுமொத்த கடலையும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்போ கொரோனா வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக மெடிசன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்ம உடம்புலேருந்து ஒரு வைரஸை எடுத்து அதனுடைய தன்மையை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ரிசர்ச் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த உடம்புலையும் இருக்கக்கூடிய கொரோனா வைரஸையும் கிளியர் பண்ணுறோம் இல்லையா. இது எப்படி நடந்துச்சு, உடம்புல இருக்க ஒட்டுமொத்த வைரஸோட ப்ராப்பர்ட்டியும் அந்த ஒரு வைரஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி இந்த டோட்டல் யூனிவர்ஸோட ப்ராப்பர்ட்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்ம தொகுல இருக்குது. அதை தான் நமக்குள்ளேயே இறைவன் இருக்கார், இறைவன் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்ம ஒழுகிட்ட நீங்கள் என்ன டேட்டாவை போட்டிங்கனாலும் அது நடத்தி கொடுத்துரும். ஏன்னா யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயமும் அதுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எந்த விஷயம் போட்டாலும் அது நடத்தி கொடுத்துரும். இந்த ஆன்ம தொகுல், ஆன்ம ஒளி, சோல் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறது காம்போசிட் மிக்சர் ஆஃப் ஸ்பேஸ் மாலிகுல்ஸ். அது எங்கேருந்து கிரியேட் ஆகி வரும்னா, நம்மளோட மில்கிவே கேலக்சியில் கேலக்டிக் டிஸ்க்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் கேலக்டிக் வோர்டெக்ஸ் ஸ்பைரல்ஸில் கிரியேட் ஆகி வரும். அந்த ஒரு சோல் பார்ட்டிகள் ஒரு குழந்தை வெளியில் வந்தோடனே அதோட தலைக்குள்ளே போயிடும். ஒட்டுமொத்த யூனிவர்ஸனோட டேட்டா அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதோட மனம் அடைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கனால உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சஸ் அதுக்கு கிடைக்காது. நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோன்னா அதனுடைய ஃப்ரீக்குவன்சியை ரிசீவ் பண்ணி இந்த யூனிவர்ஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சோல் பார்ட்டிக்கல் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்கும்னா, மிட் பிரெயினில் இன்டர்பெண்டிகுலர் ஃபோசா அண்ட் சப்ஸ்டான்சியா நைக்ரா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஆவரேஜாக ஒரு ஹியூமன் மைண்டில் ஒரு நாளைக்கு 72,000 தாட்ஸ் வருதுன்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம நம்புறப்ப ஒரு விஷயத்தை ஆழமாக தீர்க்கமாக 100% நம்புறப்ப அந்த 72,000 தாட்ஸ் ஒரு தாட்டில் வந்து நின்றோம். அந்த ஒரு தாட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பீனியர் கிளாண்டு யூனிவர்ஸ்லேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி தலாமஸுக்கு சென்ட் பண்ணும். அடுத்து ஹைப்போ தலாமஸ், அடுத்து பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்டுங்கிறது தான் நம்மளோட ஆக்னா சக்கரா. அந்த ஆக்னா சக்கராலேருந்து கீழே இருக்கக்கூடிய 5 சக்ராஸ்க்கு சென்ட் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணி நம்ம நம்பின விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை டியூன் பண்ணிடும். நான் என்ன தான் தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கலர் கலராக பிக்சர் காமிச்சாலும் ரியல் லைஃப்பில் நடந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபை கொடுக்காம நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் அதை நம்பாது. கர்ட் ரிச்டர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நம்பிக்கையோட சக்தியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எலியை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார். 2 எலி, ஒரு வீட்டு எலி, ஒரு காட்டு எலி அவர் சூஸ் பண்ணிக்கிறார். வீட்டு எலியை தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அது மூழ்காமல் 2 நாள் ஃபுல்லாக ஸ்விம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த காட்டு எலியை தண்ணிக்குள்ளே போட்டோன்னே 1/2 மணி நேரத்துக்குள்ளே அது உள்ளே மூழ்கியிருக்கு.
இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த காட்டிலி மூழ்க போகிற நேரத்தில் அதனோட உயிரை காப்பாற்றிடுறார். தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுத்துடுறாரு. திருப்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து அவர் தண்ணிக்குள்ளே போட்டுறாரு. இதே மாதிரி அவர் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டையிலையை தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுறாரு. ஆனால் ஸ்விம் பண்ணுது எவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணுதுன்னா, அந்த வீட்டையிலே ஸ்விம் பண்ண அதே 2 நாள் இந்த காட்டையிலையும் ஸ்விம் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு ரிசர்ச்சில் பார்த்தோம்னா, மூழ்க போகிற நேரத்தில் தன்னை யாராவது காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கர்ட் ரிச்சர்டர் அந்த காட்டு எலிக்கு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், 1/2 மணி நேரம் மட்டுமே நீச்சல் அடிச்சுட்டு இருந்த எலி தன்னை யாராவது காப்பாற்றிடுவாங்கிற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் 2 நாள் ஃபுல்லாக நீந்தியிருக்கு. தம்மா துண்டு எலிக்கே நம்பிக்கை வர்றப்போ அதுக்குள்ளே இருக்க இறைத்தன்மை இவ்வளோ தூரம் வேலையை காமிக்குதுன்னா, ஹியூமன்ஸ் நம்புறப்ப அவனுக்குள்ளே இருக்க இறைத்தன்மை எந்த அளவுக்கு வேலையை காமிக்கும். இந்த இன்சிடென்ட் கேளுங்க, அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. 1939 1945 வரைக்கும் நடந்த செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் அமெரிக்கன் ஆர்மியை சேர்ந்த ஆர்மி டாக்டர் ஹென்றி கே பீச்சர் அப்படிங்கிறவர் போரில் அடிப்பட்ட வீரர்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வர்றாரு. அங்கே இருக்கவங்களுக்குலாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றாரு. செகண்ட் வேர்ல்டு வாரில் ரொம்ப பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணனால நிறையா பேர் அடிபட்டு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு போதிய மருந்து இல்லை. குண்டடிப்பட்டு எல்லா போர் வீரர்களும் வந்து படுத்திருக்காங்க. ஆனால் இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும், கையில் மருந்து இல்லை. அவருக்கு கொஞ்சம் சைக்க அடிச்சு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுதான் பெயின் கில்லர்னு சொல்லிட்டு உப்பு தண்ணியை தான் போட்டிருக்காரு. அந்த போர் வீரர்கள் எல்லாருக்குமே பாருங்கள், குண்டடிப்பட்ட போர் வீரர்கள் எல்லாருக்குமே அந்த வழி சரியாயிருக்கு. இது எப்படி நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு உப்பு தண்ணி எப்படி குண்டடிப்பட்ட காயத்தை போக்கும் சொல்லுங்கள் நீங்கள். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் ஊசி போட்டால் சரியாயிருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவர் உப்பு தண்ணியே போட்டாலும் அவங்களுக்குள்ளே இருக்க இறைத்தன்மை அந்த உப்பு தண்ணியை பெயின் கில்லரோட எஃபெக்ட்டுக்கு மாற்றியிருக்கு. 1994 டாக்டர் ப்ரூஸ் மாஸ்லி அப்படிங்கிறவர் நம்பிக்கையோட சக்தியை அதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறார். கம்ப்ளீட்டாக மூட்டு தேஞ்சு போன பேஷண்ட்ஸ் அவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்கள 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கவங்களுக்கு உண்மையிலுமே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாரு. 2வது குரூப்பில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அவர் சர்ஜரி பண்ணலை. இன்ஸ்டீட் அவர் என்ன பண்ணியிருக்காருனா, அவங்க மூட்டில் சர்ஜரி பண்ண மாதிரி ஒரு கீரெல்லாம் மட்டும் போட்டுவிட்டு தையல் போட்டு முடிச்சு விட்றாரு. இங்கே நடந்த மிராக்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாற்றம் நடந்துச்சோ, உண்மையிலுமே சர்ஜரி பண்ணவங்களுக்கு என்ன மாற்றம் நடந்ததோ, அதே மாற்றம் சர்ஜரி பண்ணாதவங்களுக்கு நடந்திருக்கு. இது எப்படி நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். டாக்டர் சர்ஜரி பண்ணிட்டாரு சரியாயிடுங்கிற 100% நம்பிக்கை இருந்தனால, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தனால, தேஞ்சு போன மூட்டே அவங்களுக்கு திருப்பக்கூடியிருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. 60 வயசில் மூட்டு தேஞ்சு போய் திருப்பக்கூடுறதுலாம் நம்பிக்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. காரணம், அவங்க டாக்டரை நம்புறப்ப அவங்களுடைய மனம் அடங்கிறது. மனம் அடங்குறப்ப ஆத்மசக்தி வெளிப்பட்டு என்ன நம்பினாங்களோ அந்த ஒரு தாட்டை அவங்களுக்கு அதை நடத்தி கொடுத்துருது. மெடிக்கல் ஃபீல்டில் இது ஒரு மிராக்கல்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி அவங்களால டீப்பாக ரிசர்ச் பண்ண முடியல. பட் இதுக்கான உண்மையான காரணம் இறைத்தன்மை தான், சித்தர்கள் நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அவங்க டாக்டரை மட்டும் நம்பினால டாக்டர் சம்மந்தமாக என்னெல்லாம் பாசிட்டிவான விஷயம் கிடைக்குமோ அதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ சகலத்தையும் படைச்ச இறைவனை நம்புறப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லாமே நல்லதாக நடக்கும். சோதனைகள் வரும், ஆனால் அந்த சோதனைகளை நம்பிக்கையோட கடந்தால் சாதனைகள் நிகழும், நிச்சயமாக நிகழும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இது சார்ந்த ஏதாவது ப்ரூஃப் இருக்குன்னா அதுக்கும் இருக்குது. பாம்பன் சுவாமிகள் முருகரோட பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிர்பாராத விதமாக அவருக்கு நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய கால் 2 ஃப்ராக்சர் ஆயிருது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஃப்ராக்சர் ரொம்ப பெருசாகவே இருக்குது. டாக்டர்ஸ் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும்ட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, என்னை முருகன் காப்பாற்றுவார்ப்பா, சர்ஜரிலாம் பண்ண வேண்டாம், அவர் என்னை காப்பாற்றுவார்னு தீர்க்கமாக நம்பிக்கையாக இருந்திருக்கார். இவர் இவ்வளோ தூரம் தீர்க்கமாக சொல்கிறத கேட்டுட்டு அந்த டாக்டர்ஸ் மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. அவரோட எலும்பு ஒன்றா கூடியிருக்கு. மிரண்டு போயிட்டாங்க அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம். இந்த மிராக்கலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்டு பேரே பாம்பன் சுவாமிகள் வார்டு அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது. இன்றைக்கும் அங்கே போனீங்கன்னா அவரோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் வெளியில் ப்ரூஃப்காக வச்சுருப்பாங்க. 2 உடஞ்சி போன எலும்பு திருப்பி எப்படி ஒன்றா குடிச்சு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாமல் ப்ரூஃப் காமிச்சாச்சுங்க, தப்பிக்க முடியாது சொல்லுங்கள். காரணம், பாம்பன் சுவாமிகள் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை முருகன்கிற வடிவத்தில் நம்பியிருக்கார். நீங்கள் எப்படி வேணால் நம்பலாம், சிவன் நம்பலாம், முருகன் நம்பலாம், அல்லான்னு நம்பலாம், ஜீசஸ் நம்பலாம், இல்லை அந்த ஆன்மை ஒளியாகவே நம்பலாம். மொத்தத்தில் நம்பணும். நம்புறப்ப மனம் அடங்கிடும். நீங்கள் நம்பின விஷயம் உள்ளே இருக்கக்கூடிய சோல் பார்ட்டிக்கல் ரீச் ஆகிடும். அந்த சோல் பார்ட்டிக்கல் யூனிவர்ஸ் ஃபுல்லாக சிக்னலை சென்ட் பண்ணி நீங்கள் என்னத்தை நம்புனீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் உடலுக்கு உள்ளே நடந்த மாற்றங்கள். உடலுக்கு வெளியில் நடந்த மாற்றத்துக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கானா, அதுக்கும் இருக்குது. 16th century இந்தியாவை ரூல் பண்ண ரூலர் அக்பர், அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர், ராமர் மீது அதிக பக்தி கொண்ட துளசிதாசர். அக்பர் என்ன பண்ணுறாரு, துளசிதாசர்
ஒரு போலி சாம்பியன் சொல்லி அவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுறாரு. எங்க தில்லு இருந்தா உன்னோட இறைவனை வந்து உன்னை காப்பாத்த சொல்லு அப்படின்னு அக்பர் துளசிதாசருக்கு சவால் கொடுக்குறாரு. துளசிதாசர் என்ன பண்றாரு, அங்க ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்து ராமருடைய சீடரான ஹனுமனை ப்ரே பண்றாரு. பக்தியில உருகி ஹனுமன் மேல பாட்டா பாடி தள்ளுறாரு. அவர் பாடின பாட்டை தொகுதி தான் பின்னாட்கள ஹனுமன் சாலிச்சாவா கொடுத்தாங்க. அப்போ அந்த டெல்லி சரௌண்டிங்கில் என்ன மிராக்கிள் நடந்ததுன்னா, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, கணக்கிலே அடங்காத அளவுக்கு குரங்குங்க, அவ்வளோ மங்கிஸ் வந்து செடியை பிடுங்கி போடுதுங்க, மரத்தை பிடுங்கி போடுதுங்க, வீட்டுக்குள்ளே இருக்க பானையை தூக்கி போட்டு உடைக்குதுங்க, சேட்டையான சேட்டை பண்ணுதுங்க. டெல்லி மக்கள் எல்லாருமே அலறி அடித்து ஓடிட்டு வந்து அக்பர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அக்பர் பிடிச்சிக்கிறார், உண்மையிலுமே இவர் இறை நம்பிக்கை இருக்கிறவர் தான், இவரை நம்ம சோதிச்சது தப்புன்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுறார். இங்கே இது எப்படி நடந்தது, என்னானாலும் சரி ஹனுமன் என்னை காப்பாற்றிடுவாருங்கிற தீர்க்கமான நம்பிக்கை, அசைக்க முடியாத 100% நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அக்பர் நம்பக்கூடிய அல்லாங்கிற அதே இறைத்தன்மையை இவர் ஹனுமன்கிற குரங்கு வடிவத்தில் நம்பினனால துளசிதாசருக்குள்ள இருக்க அந்த சோல் பார்ட்டிக்கல் மங்கி ரூபத்தில் இவரை காப்பாற்றணுங்கிற ஃப்ரீக்குவன்சியை யூனிவர்ஸ்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ பாருங்க, நம்புனா நடக்குங்கிறது சும்மா கட்டுக்கதெல்லாம் கிடையாது. நீங்கள் தீர்க்கமாக 100% அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிங்கன்னா அது நிச்சயமாக நடந்தே தீரும். எல்லாமே சயின்ஸ் தாங்க, நான் சொல்லலை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்கிறாரு, த மோர் ஐ ஸ்டடி சயின்ஸ் த மோர் ஐ பிலீவ் இன் காடுன்னு சொல்கிறாரு. பட் காலப்போக்கில் இந்த நம்பிக்கை எப்படி மாறுதுன்னா, மக்கள்கிட்ட மூட நம்பிக்கையாக மாறிடுது. உயிர் பலி கொடுத்தாதான் கடவுள் நமக்கு அருள் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. சொல்கிறாரு நபிகள் நாயகம் யார், மெக்காவில் பிறந்து மெதினால சமாதி அடைஞ்ச மாபெரும் மகான். குரான் 22:37 சொல்றாரு, நீ பலி கொடுக்கும் தசையையும் இரத்தத்தையும் இறைவன் விரும்பவில்லை, உனது நம்பிக்கையையே அவர் எதிர்பார்க்கிறார்னு சொல்றார். அந்த காலத்தில் இந்த சயின்ஸை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க முடியல, சிம்பிளா நம்புனா நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதேமாரி அவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்க. அன்பு சகோதரா, உன்னை நம்பு, உனக்குள் இருக்கும் இறை தன்மையை நம்பு, உருவமாகவோ அருவமாகவோ உனக்கு பிடித்த விதத்தில் நம்பு. உன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும், எவ்வளவு அவமானங்களை கடந்தாலும், இறைவனை கடைக்கண் பார்வை பட்டாலே ஒளியை கண்ட இருளை போல் உன் கர்ம வினைகள் யாவும் ஓடி ஒளியும். மற்றவர் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடத்த காத்திருக்கிறான் இறைவன், நீ அவனை நம்பினான். இறுதியாக உறுதி அளிக்கிறேன் அன்பு சகோதரா, பணமும் மனமும் செய்ய முடியாத வாழ்க்கை மாற்றத்தை இறை நம்பிக்கை ஒரு நொடியில் செய்து காட்டும். இதை விட அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக வரும்னு நம்புகிறவங்க கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க ஈஸி என்லைட்மெண்ட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.